காலத்தில் ஆய கலைகள் 64 கற்றுத்தேர்ந்த ஒரு ஞானி இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டி இருந்தது. இடையில் ஒரு ஆறு இருந்தது. தக்கிறதுக்காக ஒரு படகோட உதவியோடு அவர் போய் கொண்டிருந்தார். ஞானிக்கு தன்னோட ஞானத்தை குறித்து ரொம்ப பெரிய பெருமை. இவர் வந்து அந்த படகோட்டிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேசிக்கிட்டே போகிறார். எனக்கு வந்து ஓவியக்கலை, நடனக்கலை இது மாதிரியான கலைகளை ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த படகோட்டி சொல்கிறாரு, ஐயா எனக்கு இதை குறித்து ஒரு அறிவும் இல்லை அப்படின்னு. ஞானி சொல்கிறாரு, ஐயோ உன்னோட வாழ்நாளில் கால்வாசி நீ வேஸ்ட் ஆக்கிட்டியப்பா. அடுத்து கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்குறாரு. வானசாஸ்திரம், கணிதம், அறிவியல் அது மாதிரி இதில் ஆர்வம் உண்டா, அதில் உனக்கு எவ்வளோ தூரம் பயிற்சி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படகோட்டி சொல்கிறாரு, இல்லை ஐயா எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஞானி சொல்கிறாரு, என்னப்பா உனக்கு லைஃப்பில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் பாதியத்தை நீ வேஸ்ட் ஆக்கிட்டிய அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே அவர் சொல்கிறார், சரி இதெல்லாம் விடு, அட்லீஸ்ட் தத்துவமாவது உனக்கு தெரியுமா. திரும்பவும் இந்த படகோட்டி சொல்கிறாரு, அதை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஞானி சலிச்சு போயிட்டார். அவர் சொன்னார், ஓப்பா உன்னோட வாழ்க்கையில் முக்கால் வாசி நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு. படகு இப்போது நடு ஆற்றுல வந்துருச்சு. ஆற்றுல பயங்கர வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த படகோட்டி ஞானியை பார்த்து கேட்டார், ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஞானி சொன்னார், நீச்சல் எனக்கு தெரியாதேப்பா அப்படின்னு. படகோட்டி சொன்னார், ஐயோ படகுல இப்போ ஓட்ட விழுந்துருச்சு, தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த படகு மூழ்கி போயிடு, நீங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கையும் வீணாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் குதிச்சு தான் தப்பித்து கொண்டானான். அதுபோல தான் இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் பல விஷயங்களை நாடி தேடுறாங்க. இது தன்னுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா செட்டில் பண்ணணும், வாழ்க்கையில் ஸ்டேட்டஸ் வந்து உயரணும் அப்படிங்கிறது பல விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மறந்து போகிறாங்க. எடுத்து வைக்கிற அத்தனை விஷயத்தையும் அனுபவிக்கும்படியாய் நம்ம இங்கே இருக்க போகிறது கொஞ்ச காலம் மட்டும்தான். ஒரு நீர்க்குமிழே போல கடந்து போகிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு யோகுவோட புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஸோ அந்த வாழ்க்கையில் தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியால் தெரிந்து கொண்டால் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொன்னார். அதே போல் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய அந்த தேவனை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை நித்தியத்தை எங்கே கழிக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க? லூக்கா 16 அதிகாரம் அதில் வந்து ஐஸ்வர்யன் லாசர்வை பற்றி ஒரு அருமையான கதை சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தான், ஒரு குறைவும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும். ஆனால் அதே ஐஸ்வர்யவான் தான் நன்றாய் வாழ்ந்திருந்த காலத்தில் கடவுளுடைய வழிகளை பற்றி அவன் கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை. நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடாது, அவன் வந்து சர்ச்சுக்கே போகாதவன், அவன் ஆண்டவரை குறித்தே அறியாதவன், நம்ம தன் வீட்டில் உட்காந்து நல்லா சுகபோகமாக சாப்பிட்டு திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அவன் நரகத்தில் இருக்கும் பொழுது அங்கேருந்து தூரத்திலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது அவனுக்கு தெரிந்தது அங்கே ஆபிரகாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதனால் அவன் சத்தியம் அறியாதவனோ சத்தியத்தை தெரியாதவனோ இல்லை, அப்படிப்பட்டவன் கூட தன்னுடைய ரட்சிப்பை குறித்து தன்னுடைய நித்தியத்தை குறித்து கவலையற்றவனாக இருந்தான். ஒருவேளை நீங்கள் சாதாரணமாக சர்ச்சுக்கு போகிறவராக இருக்கலாம், பைபிள் படிக்கிறவராக இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவராகவும் கூட இருக்கலாம், ஆனாலும் கூட ரட்சிப்பு என்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். எபிரேயர் 2:4 சொல்லப்பட்டபடி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் வரும் கோபத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தேவனுடைய ரட்சிப்பை பெற தீவிரப்படுங்கள். இது கடைசி காலமாய் இருக்கிறது.